வீரராஜ் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக இருக்க புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவயங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி கூரேசர் வைபவம் என்ற தலைப்பிலே கூரத்தாழ்வார் பற்றி சில கருத்துக்களை முன்வைக்க விழைகிறேன். கூரத்தாழ்வார் வரலாறுன்னு ஒரு புஸ்தகம் தனியாக இல்லை. பின்னால் இப்போது சமீப காலத்தில் சில பேர் போட்டிருக்காங்க. ஆனால் பழைய நூல்களில் ஆத்தன்டிக்காக கூரத்தாழ்வாருடைய ஜீவ சரித்திரம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. முத்துக்கள் பல இடங்களிலே சிதறி இருப்பது போலே பல நூல்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்திகளை பொறுக்கி எடுத்து கோக்க வேண்டியிருக்கிறது. இப்போது பாசுர வியாக்கியானங்களில் சில ஐதீகங்கள் வருது. பெரிய திருமுடி அடைவில் சில விஷயம் கிடைக்குது. கருட வாகன பண்டிதர்னு ஒருத்தர் அவர் திவ்யசூரி சரித்தம் என்று ஒரு நூல் சம்ஸ்கிருதத்தில் 18 சர்க்கம் எழுதியிருக்கார். அதில் சில செய்திகள் கிடைக்குது. குரு பரம்பரா பிரபாவம் என்ற நூலிலே சில செய்திகள் கிடைக்குது. வார்த்தா மாலையில் சில செய்திகள் கிடைக்குது. எல்லாமா சேர்ந்து பொறுக்கி ஒரு 70 பாயிண்ட்டு நான் எழுதிட்டு வந்திருக்கேன். அவ்வளவும் இந்த ஒரு 1 ஹவரில் நான் கவர் பண்ணி ஆகணும். முடிந்தவரை முயல்கிறேன். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி விளக்கமாக சொல்ல முடியும், சொல்லி தலைக்கட்ட முடியும். ஆனால் ராமானுஜர் எம்பெருமானார் பற்றி அப்படி பேசி தலைக்கட்ட முடியாது என்று முதலியாண்டான் எம்பார் போன்ற சான்றோர்கள் சொல்லுவார்கள். அதுபோல் பின்னாலே வந்த ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் ராமானுஜர் பற்றி சொல்லி தலைக்கட்ட முடியும், ஆனால் கூரத்தாழ்வார் பற்றி பேசி தலைக்கட்ட முடியாது, இவர் பெருமை அவ்வளவு என்று பின்னாச்சாரியர்கள் சொல்கிறார்கள். அப்போது அவர் பெருமை 1 மணி நேரத்திலே பேசத்தக்கதல்ல. இருப்பினும் ஆங்காங்கே தொட்டுக்காட்டி கூரத்தாழ்வார் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வைஷ்ணவத்திலே கூரத்தாழ்வார் ஒரு முக்கியமான திருமால் பக்தர். இவருடைய பெயர் வேற. காஞ்சிபுரத்துக்கு வடமேற்கே கூரம் என்று ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரிலே இவருடைய தகப்பனார் மிகப்பெரிய ஜமீன்தாராக இருந்தார். அந்த ஊரே அவர்களுக்கு சொந்தம் என்கிற மாதிரி இருந்தது. இவர் பிறந்தது கலியுகம் 4109 ஆண்டுக்கு சமமான சௌமிய வருஷம் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம் பஞ்சமி வியாழக்கிழமை. ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம், பெரியவங்க நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோன்னு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா திருமறு மார்பன். ஏன்னா அவர் பிறந்தபோது அவர் மார்பிலே ஒரு மச்சம் இருந்துதான். பெருமாள் மார்பில் இருந்த ஸ்ரீவத்ச மக்ஷம் போல் இருந்துதான். அதனால் வடமொழியில் அவருக்கு ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் என்றும்
தமிழ் மொழியிலே திருமரு மார்பன் என்றும் பெயர். பெருமாளுடைய மார்பிலே மகாலட்சுமி இருக்கிறதுனால தான் அவளுக்கு லக்ஷ்மின்னு பேர் வந்தது. லக்ஷ்மா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் மச்சம்னு அர்த்தம். அந்த மச்சத்திலே அவள் குடியிருக்கிறதுனாலே அவளுக்கு லக்ஷ்மின்னு பேர். அப்படி ஒரு மச்சத்தோடு இவர் பிறந்தாராம். இவர் பெருமாளுடைய அவதாரம்தான் என்று சான்றோர்கள் அறுதியிட்டிருக்கிறார்கள். இந்த கூரத்திலே அவதாரம் பண்ணின இந்த திருமரு மார்பனை கூரத்து ஆழ்வார் என்று நாமெல்லாம் சொல்லும்படி ஆனது எப்படி என்று கேட்டால் அதற்கு ஒரு சம்பவத்தை காட்டுகிறார்கள். என்னென்னா, இவர் வந்து ராமானுஜருடைய சிஷ்யரான பிறகு இவருடைய அதிமேதாவித்தனத்தை பார்த்து ராமானுஜர் மிகவும் வியந்து, இவர் திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணணும், அதை எதிர உட்காந்து நாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் அதுக்கு இவர் சம்மதிக்கலை. ஏன்னா, என் குருவை சிஷ்யனாக்கி நான் குருஸ்தானத்தில் உட்காந்து பேசுகிறது அது மரியாதை குறைவு, அது நல்லவங்க இல்லைன்னு முடியாதுன்ட்டார். ஆனால் ராமானுஜருக்கு என்ன ஆசைன்னா, திருவாய்மொழிக்கு இவர் சொல்லக்கூடிய ரகசிய அர்த்தங்கள்லாம் என்ன, இவர் மனசில் என்னென்ன தோன்றுகிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆகவே ஒரு விஷயத்தை விடலை. என்ன செஞ்சார், ஒரு ஒப்பந்தம் பண்ணார். எப்படின்னா, முதலியாண்டான் போன்ற மற்றவர்களுக்கு கூரத்தாழ்வார் திருவாய்மொழி உபன்யாசம் பண்ணணும், அவர் ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னாருங்கிறத முதலியாண்டான் முதலியவர்கள் வந்து ராமானுஜர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு கூரத்தாழ்வார் ஒத்துக்கிட்டார். அப்போ திருவாய்மொழி உபன்யாசம் இவர் ஆரம்பிக்கிறார். அப்போ என்னென்னா, முதல் பத்தில் முதல் பாசுரம், உயர் வர உயர்நலம் உடையவன் என்று இருக்குது. கூரத்தாழ்வார் இதை ஒரு முறை படித்த உடனே என்ன சொன்னாராம், வேதங்களை விமர்சிக்கிற போது, வேதத்துக்கு விளக்கம் கொடுக்கிற போது, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுகிற போது, அத்வைதிகள் பகவான் நிர்குண பிரம்மம், அவனுக்கு குணமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனும் சத்குணசாகரன், அவன் நற்குணங்களெல்லாம் ஒன்றாக தேக்கி வைக்கப்பட்ட ஒரு சமுத்திரம், அப்படி தான் நம்ம தரிசனம், அப்படி தான் நம்ம கொள்கை. அந்த கொள்கையை, அதாவது பகவானுக்கு குணமில்லைன்னு சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தை மறுக்கும்படி ஒரு சாட்டையடி கொடுக்கறது போல, இவர் எடுத்த எடுப்பில் முதல் பாசுரத்திலேயே உயர் வர உயர் நலம் உடையவனுங்கிறார். நலம்னா என்ன, குணங்கள் தானே. அப்போ பகவானுக்கு குணங்கள் இல்லை, அவன் நிர்குணன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கழுத்தை பிடிச்சி நரிக்கிற மாதிரி அவன் குணமுடையவன் தான் முதல் வரியிலேயே சாதிச்சிட்டார் நம்மாழ்வார். இதுக்கு மேலே நம்ம வந்து அத்வைதமா இல்லை விசிஷ்டாத்வைதமான பேச்சுக்கு அங்கே இடமே இல்லையே. அப்போது ஆழ்வார் வந்து பக்தியையும் தத்துவத்தையும் ஒரு சேர ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் வச்சிட்டாரே என்று சொல்லி
ஆஹா, இது என்ன புலமை, இது என்ன அருள்செயல், இது என்ன பகவத் சாநித்தியம் என்று சொல்லி அந்த உணர்ச்சி மேலிட்டால் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அப்படி மயக்கம் போட்டு விழுந்த உடனே இந்த முதலியாண்டான் முதலிய மற்ற சீடர்களெல்லாம் ஓடிப்போய் பக்கத்து ஹாலில் உட்காந்துருக்க ராமானுஜர்கிட்ட போய், சுவாமி, இந்த மாதிரி திருமருமார்பன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னோடனே அவர், ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு வேகமாக ஓடி வந்தார். ஏன், என்ன பண்ணீங்க, அவருக்கு உடல்நலம் இல்லையா, யாராவது அதிர்ச்சிகரமான செய்தி ஏதாவது சொன்னீங்களா, அவரை எதிர்த்து பேசுனீங்களா, என்னையா நடந்தது அப்படின்னு கேட்டபோது அவர்கள் நடந்த விஷயத்தை சொன்னார்கள். உயர்வர உயர்நலம் உடையவன்கிறத படித்த உடனே அங்கே பகவான் சத்குணம் நிரம்பிய சாகரம் என்பதை ஆழ்வார் அவன் நிர்குணன் என்று சொல்வார்களை சொல்வார்களுடைய கழுத்து நெறிப்பது போல சொல்லியிருக்கார் பாருங்க. இது எப்பேற்பட்ட சாதனை என்று வியந்தார். அந்த வியப்பு தாங்காமல் அப்படியே மயக்கம் போட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ராமானுஜர் சொன்னாராம், உலகத்தில் சாதாரணமாக பணத்துக்காக மயக்கம் போடுவாங்க, பொம்பளைக்காக மயக்கம் போடுவாங்க, சொத்து சுகத்துக்காக மயக்கம் போடுவாங்க, நெருங்கியவர்களுடைய பிரிவு தாங்காமல் மயக்கம் போடுவாங்க, உலகியல் அதிர்ச்சிகளுக்காகத்தான் மயக்கம் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இவர் ஒரு ஆன்மீக விஷயத்துக்காக மயக்கம் போட்டிருக்கார். இதே மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்மாழ்வார் வந்து மதுரகவி ஆழ்வாருக்கு பாசுரங்கள் சொல்லும்போது, கிருஷ்ணன் உரலிலே கட்டுண்டு கிடந்தான் என்ற கருத்தை சொல்லும்போது, அதாவது எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே அப்படிங்கிறது சொல்லும்போது, ஆஹா, இந்த சர்வலோக நாயகனாகிய எம்பெருமான் ஒரு சாதாரண ஆய்பெண்ணுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவள் உரலில் கண்ணுக்குட்டியை கட்டுற கைத்தால் கட்டி போட்டபோது சரி அப்படின்னு வாயை பொத்திட்டு சும்மா இருந்தானே, அவன் சர்வசக்திமான், அவன் நினச்சிருந்தா என்னென்ன செய்திருக்க முடியும், அன்புக்கு கட்டுப்பட்டு அவனுடைய அந்த சௌலபியமும் வாத்சல்யமும் எப்படி இருக்கும்படி நடந்து கொண்டான் பாத்தியா அப்படின்னு நினச்சாராம். அவருக்கு மயக்கம் வந்து மயக்கம் போட்டாராம். அந்த மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்திருக்கிறதுக்கு 6 மாதம் போச்சான். 6 மாதம் மயக்கத்தில் இருந்திருக்கார், கோமா மாதிரி. அந்த நம்மாழ்வாருக்கு அடுத்தபடி ஆன்மீக விஷயத்துக்கு மயக்கம் போட்ட நெக்ஸ்ட் பர்சன், அடுத்த ஆள் இவர் தான். அதனால் இவர் வந்து சாதாரண திருமரு மார்பனோ ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரரோ இல்லை, கூரம் என்ற ஊரிலே அவதரித்த ஒரு ஆழ்வார் தான் அப்படின்னு சொல்லி, இனிமேல் எல்லோரும் இவரை கூரத்து ஆழ்வார்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரான். அப்போ ராமானுஜர் தான் அவருக்கு இந்த கூரத்து ஆழ்வாருங்கிற பேரை கொடுத்தார். அதிலிருந்து எல்லோரும் கூரத்து ஆழ்வார்னு அல்லது இவர் ராமானுஜர் செல்லமாக ஆழ்வான்னு கூப்பிடுவார். இப்படி தான் அவருக்கு அந்த பேர் ஏற்பட்டது. இந்த கூரம் என்பது ஒரு பெரிய சிட்டியாகவே இருந்திருக்கு, கூரமா நகரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. அங்கே ஒரு ராஜ்யமே இவர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஊருக்கு ஒரு அரசனாக இருந்தார். ஒரு அரசனுடைய கடமையாக இவர் என்ன பண்ணார், நகர சோதனையாக அந்த ஊரை சுற்றி பார்ப்பார் ராத்திரியில். அப்படி பார்க்குறபோது ஒரு குறிப்பிட்ட வீதியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே ஒரு சர்ச்சையான சஞ்சலமான பேச்சு கேட்டதான், என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு கூர்ந்து ஒட்டு கேட்டிருக்கார். அப்போ உள்ளே என்னென்ன, ஒரு பெண்ணுடைய தாயும் தகப்பனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம மகள் பிறந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா,
இவளை யார் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவன் உடனே செத்து போவான் அப்படின்னு ஜாதகம் இருக்குது. இந்த செய்தி ஊர் பூரா பரவி போச்சு. அதனால் யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டேங்கிறாங்க. சரி, அவள் பாட்டுக்கு நம்ம வீட்டிலே இருந்துட்டு போகிறான்னு விடலான்னா வயசு பொண்ணை வீட்டில் வச்சுருக்கியா, வயசு பொண்ணை வீட்டில் வச்சுருக்கியா அப்படின்னு ஊரும் போகிறா ஊர் பூரா ஏசும். நம்ம சமுதாயத்தில் ஒரு பழக்கங்க, இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க. சரி, கல்யாணம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பிள்ளை பிறக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு பிரச்சனையை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது மாதிரி இப்படி ஊரெல்லாம் ஏசும், ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு என்னடான்னா, இந்த பொண்ணுக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொன்னுடுவோம், அவள் செத்துட்டான்னா நமக்கு பிரச்சனை இல்லை என்று பெண்ணை பெற்ற தாயும் தகப்பனும் பேசி கொண்டிருப்பதை கூறத்தாழ்வார் கேட்டார். அட கொடுமையே, இது என்னடா இது இப்படி இருக்குன்னு மறுநாள் காலை தன் அரண்மனை காவலாளர்களை அனுப்பி அந்த பெற்றோரை வர சொல்லி, நேற்று ராத்திரி உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சு, ஒரு சஞ்சலமான பேச்சு கேட்டது, அது என்ன சொல்லுங்க ஒன்று. அவங்க பேசின உரையாடலை ஒழிக்காமல் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையுடைய ஆயுசை பற்றி தானே கவலைப்படுறீங்க, அந்த பொண்ணை நான் கடிக்கிறேன் அப்படின்னார். அப்போ அந்த பெண்ணுடைய தகப்பனார் என்ன சொன்னார், ஐயோ என்ன இப்படி சொல்கிறேன், இவ்வளவு செல்வத்தோட நல்ல அதிர்ஷ்டசாலியாக பிறந்திருக்கிறீங்க, உங்கள் ஆயுசை நீங்களே முடிச்சுக்கிறீங்களா, உங்கள் தலையில் நீங்களே கல் தூக்கி போட்டுக்கிறீங்களா, வேண்டாம், எங்கள் பொண்ணுங்கிறதுக்காக நாங்கள் உங்கள் ஆயுசை முடிக்க தயார் இல்லை அப்படின்னோடனே அவர் சொன்னார், அதெல்லாம் எம்பெருமான் என்னுடைய ஆயுசை பார்த்துக்குவான், நீங்கள் கவலைப்படாமல் எனக்கு கட்டி கொடுங்கன்னு. அவர் வற்புறுத்தினதுனாலே அவர்கள் மனம் செய்து வைத்தார்கள். எம்பெருமானுடைய கிருபையினாலே அவருக்கு ஒன்றும் நேரலை. சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து மனைவியோடு சரீர சம்பந்தம் இல்லாமல் இருந்தார், அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய தெய்வ பக்தி தான் முக்கியமான காரணம். இந்த பெரிய திருமுடி அடைவு அப்படிங்கிற புஸ்தகத்தில் கூறத்தாழ்வார் 108 வருஷம் உயிரோடு இருந்ததாக போட்டிருக்கு. 108 வயசுங்கிறது சாதாரண வயசா? இந்த காலத்தில் எங்கே 100 வயசு தாண்டவங்களே பார்க்க முடியல, எல்லாம் 60, 55 எல்லாம் ஹார்ட் அட்டாக்கு, சுகரு, பிபி என்னென்னமோ சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது இங்கே நம்ம ஒன்று கவனிக்கணும், எம்பெருமான் கிருபை இருக்குமானால் எப்பேற்பட்ட ஜாதகமும் மாறும். சும்மா ஜோசியம் ஜோசியம் ஜோசியம்னு சொல்லி எவ்வளவு வாழ்க்கைகள் வீணாக போகின்றன. ஒரு அளவு ஜோதிடத்தை பார்க்க வேண்டியது தான். இறைவனுடைய அருள் இருக்கிற போது ஜாதகங்கிறது என்ன, நாம் பண்ண பூர்வ ஜென்ம கர்மா தானே, அவன் மாற்றி கொடுப்பான், நம்பிக்கை பண்ணும் திடமா, அதை கூறத்தாழ்வார் வாழ்ந்து காட்டினார். அவருடைய மனைவியார் பேர் ஆண்டாள். அந்த ஆண்டாள் ஒழுக்கத்தில் மட்டுமல்ல ஞானத்திலும் சிறந்தவர். அந்த அம்மா எவ்வளோ பெரிய வித்வாம்சினி, படித்த மேதை அப்படின்னா, கூறத்தாழ்வாருக்கு சாஸ்திரத்தில் சந்தேகம் வருமானால் அந்த அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கோறான். அவ்வளோ தூரம் வந்து அறிவாளி. இந்த கூறத்தாழ்வார் வந்து இவரை கூரேசர், கூறத்தாழ்வார், கூறநகராதிபதி இப்படி பல விதமாக சொல்லுவார். அவருக்கு தயாள குணம் இருந்தது. செல்வத்து பயனே ஈதல்
என்ற ஒரு கருத்தை உடையவராக இருந்தார். அதனால் தினமும் வந்து தலையாரதனம் பண்ணுவார். விந்துவான்களுக்கும் வறியவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்னதானம் வாரி வழங்குவார். சதா அவருடைய திருமாளிகையில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு பந்தி மாறி பந்தி போட்டுக்கிட்டே இருப்பார். அப்போது ஒரு தடவை என்னாச்சா, கொஞ்சம் வடதேசத்துலேருந்து ரெண்டு பேர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என்னென்னா, கோயிலில் வைகாசி திருவிழா. அப்போது இந்த மாதிரி கூரத்தில் சாப்பாடு கிடைக்கும், ஆனால் அவர் திருவிழாவுக்கு போயிருந்தாருன்னா இருக்காது, பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா அவர் இங்கே தான் இருக்கார். இவங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு விட்டு காஞ்சிபுரம் போகும்போதே பேச்சுக்கு போயிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு உற்சவம், உற்சவம் பார்க்க வேண்டாமா, இவர் ஒரு வைஷ்ணவர்னா அதை விட்டுவிட்டு சாப்பாடு போடுறதுலே இருக்காரு இங்கே அப்படின்னு பேசிட்டு போயிருக்காங்க. அங்கே காஞ்சிபுரம் போனால் அங்கே தேவராஜ பெருமாள் கோயிலில் இவர்கள் கண்களுக்கு பெருமாள் காட்சி அளிக்கவில்லை. எல்லாருக்கும் தெரியுது, இவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கும் தெரியல. உடனே இது என்னடாது கண்றாது அப்படின்னு அதிர்ச்சி தாங்காமல் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. அன்று இரவு கனவிலே பெருமாள் தோன்றி எவ்வளோ பெரிய உத்தம வைஷ்ணவன் பாகவதன் அவன், அவனை பற்றி நீங்கள் இப்படி குறவ நினச்சிங்க, உங்களுக்கு நான் காட்சி அளிக்கணுமா என்று பெருமாள் கோபித்து கொண்டாராம். உடனே அவங்க ஓடி வந்து கூரத்தில் வந்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இப்போ போய் பாருங்கள், பெருமாள் உங்கள் கண்ணுக்கு தெரிவார்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னாரான், நீங்கள் பெருமாள் தரிசனம் முடிஞ்ச பிறகு அங்கேருந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பெரிய காஞ்சிபுரத்து தெருவிலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை, சின்ன காஞ்சிபுரத்து தெருவிலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரான். இப்போ போனால் பெருமாள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாராம். இவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவர் ஒன்று தங்கத்தட்டிலையும் ஒன்று வெள்ளித்தட்டிலையும் வாங்கினாராம். வாங்கினவுடனே என்னாச்சு, ஒரு தட்டில் இருந்த மண் அப்படியே சாலக்கிராமமாக மாறிச்சு, ஒரு தட்டில் இருந்த மண் அப்படியே ஸ்படிக லிங்கங்களாக மாறிச்சு. அப்போது இவருக்கு தெய்வ பக்தி எவ்வளவு இருந்தது, இவங்கள்லாம் நடந்து காஞ்சிபுரம் போய் தான் அங்கே பகவானுடைய அருளை சம்பாதிக்க முடிஞ்சது, இவர் ஊர்லேருந்தே பகவத்கிருபைக்கு பாத்திரமானவராக இருக்கிறாருங்கிறத உணர்த்துறதுக்கு அதை செய்தாராம். அவர் எவ்வளோ பெரிய மகான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து கூரத்தாழ்வார் அன்றாடம் வந்து வரவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு முடித்தவுடனே அந்த கதவை சாத்துவாராம். அந்த கதவுன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய மாளிகைகளில் சின்ன கதவு இருக்காது, இப்போ கோவில்கள்லாம் உயரமாக அகலமாக இருக்கிற கதவு, அந்த மாதிரி பெரிய கதவு அவர் வீட்டுக்கு. அந்த கதவில் மணிமணியாக தொங்கும் நிறைய. அந்த கதவு சாத்தும் போதும் திறக்கும் போதும் கணீர் கணீர்னு அந்த மணிகளுடைய சத்தம் கேட்கும். இது மாதிரி சத்தம் காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் கதவுகள்லையும் கேட்கும். காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலில் என்ன ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா, கோயிலில் உற்சவமெல்லாம் முடிஞ்சு கடைசியாக தான் கதவு சாத்துவாங்க. அங்கே கதவு சாத்தின பிறகு தான் இவர் கூரத்தாழ்வார் தன்னுடைய திருமாளிகை கதவு சாத்துவார். ஒரு நாள் என்ன ஆச்சு, அங்கே உற்சவம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் இவர் வந்து அந்த உரிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லி தன்னுடைய வீட்டு கதவுகளை சாத்தியிருக்கார். சாத்தினா அந்த மணி ஓசை ஒரு யோஜனை தூரத்துக்கு கேட்குமா, அது வந்து பெருமாள் காதில் அந்த மணி சத்தம் விழுந்திருக்கு. அப்போ அவர் பக்கத்தில் இவர் நிற்கிறார், திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பிகள் தான் வந்து பெருமாளோட பேசக்கூடிய பாக்கியம் பெற்றவராச்சே. பெரிய திருமுடி அடைவில் அவருக்கு ஒரு தனி பகுதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஆச்சாரியர்களுடைய பரம்பரையை பெரிய திருமுடி அடைவுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பெரிய பெருமாள் தொடங்கி
இப்போ வருகிற ஆச்சாரியர்களுடைய வரிசை இன்னாருக்கு பின்னால் இன்னார் இன்னாருக்கு பின்னால் இன்னார் அவர் தனியனது அப்படின்னு சொல்லி வருது. அதில் வந்து இந்த திருக்கட்சி நம்பிகள், ராமானுஜர், அப்புறம் விளாஞ்சோலை பிள்ளை, மணவாள மாமுனிகள் இப்படிலாம் வரும். அதில் திருக்கட்சி நம்பிகள் வந்து எம்பெருமானோடு உரையாடக்கூடிய தகுதி பெற்றிருந்தார். அப்போது பெருமாள் வந்து திருக்கட்சி நம்பிகளை பார்த்து கேட்டாரா, என்ன இது நீர் இன்னும் உள்ளே இருக்கிறீர்கள், நம்ம கோயிலில் உற்சவம் முடியல, அதுக்குள்ளே நம்ம கோயில் கதவை சாத்திட்டாங்களே, மணிச்சத்தம் கேட்குதே, என்னதுன்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாரா, திருக்கட்சி நம்பிகள், சுவாமி இது நம்ம கோயில் கதவு இல்லை, கூரத்தாழ்வாருடைய திருமாளிகை கதவு, அந்த சத்தம் இங்கே கேட்குது அப்படின்னா. ஓ அப்படியா, அப்போ நம்ம கோயில் மணி சத்தம் கூட அவ்வளோ தூரம் கேட்காது, அவர் கோயில் மணி சத்தம் இவ்வளோ தூரம் கேட்குதா, சந்தோஷம் அப்படின்னாராம். மறுநாள் இது வந்து இவர் திருக்கட்சி நம்பிகளும் பெருமாளும் பேசின பேச்சு காற்று வாக்கில் போய் இவர் காதில் விழுந்துருச்சு, கூரத்தாழ்வார் காதில் விழுந்துருச்சு. பார்த்தாரு, இது எதிராக வம்பா இருக்குது, பெருமாள் கோயில் கதவுலையும் மணி ஓசை கேட்கும், நம்ம வீட்டு கதவுலையும் மணி ஓசை கேட்கும், நம்ம வீட்டு மணி ஓசை வந்து அதை விட அதிகமாக கேட்கும்னா ஏதோ நான் பெருமாளுக்கு போட்டிங்கிற மாதிரில இருக்குது, நமக்கு வேணாடா வம்பு அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு சொத்தையும் தானம் பண்ணிவிட்டு தன்னுடைய சொந்த தேவைக்கு மட்டும் கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு நேராக ஸ்ரீரங்கம் வந்து அங்கே ராமானுஜருடைய சிஷ்யராகி விடுகிறார். அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜர் வந்து கூரத்தாழ்வாரை இந்த மாதிரி திருக்கோஷ்டியூரில் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் வந்து எனக்கு சரம ஸ்லோகார்த்தத்தை ரகசியமாக உபதேசம் பண்ணினார், அதை வாங்கிறதுக்குள்ள நான் பட்டப்பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், கூரத்தாழ்வாருக்கு என்னால் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு. அதனால் அப்போ அவர் சொன்னார், ஒரு எக்ஸப்ஷனை, ஒரு வருஷம் அவன் குரு சேவை செய்யட்டும், அப்புறம் அவனுக்கு சொல்லுனார், அதனால் நீ ஒரு வருஷம் குரு சேவை செஞ்சிருந்தா நான் உனக்கு அதை சொல்லுவேன்னாராம். அவர் சொன்னார், ஒரு வருஷம் நான் உயிரோடு இருப்பேன்னு என்ன நிச்சயம், அதனால் ஒரு வருஷம் குரு சேவை இஸ் ஈக்குவல் டு குருவனுடைய வீட்டு வாசலில் ஒரு மாதம் பட்டினி கிடந்தால் இதுக்கு அது சமம்னு சொல்லுவாங்க, அதனால் ஒரு மாதம் நான் பட்டினி கிடந்து அதை உபதேசம் வாங்கிக்கிறேன்னு, ஒரு மாதம் ராமானுஜருடைய மடத்தினுடைய வாசலில் பட்டினி கிடந்து அதை உபதேசம் வாங்கினாராம். நம்மால் ஒரு ஏகாதசிக்கு பட்டினி கிடக்க முடியல. இப்போது என்னாச்சு, ராமானுஜருடைய உபதேசங்களை கேட்க கேட்க கூரத்தாழ்வாருக்கு வைராக்கியம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ பார்த்தாரு, மீதி இருக்கிற கொஞ்சம் பணம் நம்ம வீடு செலவு கை செலவுக்கு ஆகும்னு கொஞ்சம் சொத்து வச்சுட்டு வந்திருக்கேன், அதையும் டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ராமானுஜர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கூரத்துக்கு போய் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக ஒரு தம்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தானம் பண்ணிவிட்டு தன் மனைவி அழைத்து கொண்டு அவர் என்ன பண்ணுறார், அங்கேருந்து கூரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வரார், மதுராந்தகம் வழியாக வரார். மதுராந்தகம் கோயில்கிட்ட வரும்போது ஒரு காடு, அந்த காலத்தில் ஒரு காடு இருந்திருக்கு இப்போ காணாம், அந்த காட்டுக்கிட்ட வந்தோடனே அந்த அம்மா, ஆண்டாள் அம்மா, இங்கே திருடர்கள் இருப்பாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா, உனக்கு எதுக்கு பயம், மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம், நம்மகிட்ட தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னாரான். இல்லை உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுக்கும் ஆகும்னு சொல்லி தங்கத்தாலான வட்டில் அதை நான் சேலைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னாரான். ஐய உனக்கு இன்னும் அது போகலையா, கொண்டாத அப்படின்னு அதை வாங்கி தலையை சுற்றி தூர எரிஞ்சாராம். போ இனிமேல் எந்த திருடனை பற்றி உனக்கு பயம் வேண்டாம் அப்படின்னாரான். அதனால் வாழி திருநாமத்தில் பொன்பட்டில் தன்னை எரிந்த புகழுடையோன் வாழியே அப்படின்னு ஒரு வரி இருக்கும், யார் செய்வா அந்த மாதிரி, ஒன்றும் இல்லை ஒரு மோதிரத்தை விட்டு எறிவோமா, ஒரு மூக்குத்தியை தூக்கி எறிவோமா, மனசு வருமா நமக்கு, தங்கத்தால் சாப்பிட்ற தட்டில் ஒரு வட்டில் இருக்குது,
சாதம் போட்டு சாப்பிடக்கூடிய தங்கத்தட்டுனா வெள்ளி தட்டை இப்போ என்ன விலை தெரியுமா? 600,000 குறையாமல் சொல்கிறாங்க. தங்கத்தில் தட்டினா தட்டுனா அது என்ன விலை இருக்கும்? அதை விட்டுறிஞ்சார் அவர். அப்போ எவ்வளவு தூரம் ஒரு பற்றற்ற மனப்பான்மைன்னு பாருங்கள். அப்போ என்னாச்சு, ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜரும் கூரத்தாழ்வார் இருக்காங்க. முதல்ல காஞ்சிபுரத்தில் தான் இருந்தார் ராமானுஜர். அப்போ வந்து அவரை ஒரு அரையர் கூட்டிகிட்டு போயிட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு, அங்கே வாங்க அப்படின்ட்டு. இவரும் கூடவே போயிட்டார். அப்போது ஸ்ரீரங்கத்தில் தலைமை கோயில் அதிகாரியாக இருந்தவர் பேர் திருவரங்கத்து அமுதனார். அவர் வந்து ராமானுஜர்கிட்ட வந்து, என்ன நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கணுன்ன போது கூரத்தாழ்வாரை கூப்பிட்டு இவருடைய குறைபாடுகள் என்னென்னு பார்த்து அவரை திருத்தி அப்புறம் நம்மகிட்ட கொண்டு வரோம் அப்படின்னாராம். அப்போ கூரத்தாழ்வார் அவருக்கு அந்த இனிஷியல் உபதேசமெல்லாம் பண்ணி அந்த குற்றம் களைந்து கொண்டு வந்து ராமானுஜர்கிட்ட ஒப்படைச்சாராம். ராமானுஜர் கூரத்தாழ்வாரை பார்த்து, நீரே இவருக்கு குருவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டார். அதான் வந்து திருவரங்கத்தம் முதலார் பாடின ராமானுஜ நூற்றந்தாதியில் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பெண் அப்படின்னு எழுதுகிறார். அப்போது கூரத்தாழ்வார் வந்து திருவரங்கத்தம் முதனாருக்கு இமிடியட் குரு. அதுக்கு மேலே ஒரு பரமகுரு ஸ்தானத்தில் இவர் இருந்தார், ராமானுஜர் இருந்தார். இவர் தான் ராமானுஜ நூற்றந்தாதி பாடினார். பிரபன்ன காயத்ரின்னு அதுக்கு பேர். அது 4000 ஒன்றா சேர்த்துருக்காக. அதில் வந்து இந்த கூரத்தாழ்வாரை பற்றி சொல்லும்போது திருவரங்கத்தம் முதனார் சொல்கிறாரு, மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான்கள். மொழியை கடக்கும் பெரும்புகழான்னா எந்த மொழியினாலையும் வர்ணிக்க முடியாது, அப்படி மொழி தாண்டிய புகழ் உடையவர். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும். மூன்று குறும்புகள், மூன்று தவறான எண்ணங்களை ஜெயித்தவர் கூரத்தாழ்வான்கிறார். அது என்ன முக்குறும்பு அப்படின்னா, ஒன்று செல்வச்செருக்கு, இன்னொன்று கல்விச்செருக்கு, இன்னொன்று குலச்செருக்கு. சில பேர் நான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற ஒரு செருக்கோடே இருப்பாங்க. அவங்க பேச்சு நடவடிக்கையெல்லாம் அப்படி தான் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அந்த லெவல்லையே வச்சுக்குவாங்க. சில பேருக்கு கல்வி செருக்கு இருக்கும். நான் எவ்வளோ படித்தவன், எவ்வளோ பெரிய வித்வான் அப்படியே இருமாப்பா இருப்பாங்க. சில பேருக்கு ஜாதி செருக்கு இருக்கும். என் ஜாதி என்ன, எவ்வளோ பெரிய ஜாதி, உன் ஜாதி என்ன, எனக்கு சமமாக நீ வந்து பழகிறியா அப்படின்னு ஓப்பனாகவே கேட்டுருவாங்க. இந்த மூன்று செருக்கும் இல்லாதவர், முக்குறும்பும் இல்லாதவர், முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாள். அதுக்கு உதாரணமாக சில சம்பவங்களை சொல்லலாம். அவர் உபன்யாசம் பண்ணும்போது ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை, அந்த ஒரிஜினல் புக்கை அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் வச்சுருப்பார் பக்கத்தில், அதை படியும், இத்தனாம் பக்கத்தில் இத்தனாவது பாட்டை படியும்னு அவர் படிப்பார், மூலம் படிப்பார், எல்லாருக்கும் கேட்கும். அந்த நபருக்கு ஒரு தடவை ஒரு சந்தேகம், அதை கூரத்தாழ்வார்கிட்ட கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்தார். அப்படி வரும்போது இதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும் அப்படின்னு, உட்காருமே சொல்கிறேன் அப்படின்னு இருக்கார். ஒரு சின்ன விண்ணப்பம் இருக்கார். என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு, நான் வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட சந்தேகமாக கேட்குறேங்கிறது தெரிஞ்சால் என்னை பற்றி குறைவாக நினைப்பாங்க, அதனால் நீங்கள் தான் எனக்கு இந்த சந்தேகத்தை போக்குனீங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை வச்சார் பாருங்கள். என்ன ஒரு மனப்பான்மை! அவர் உடனே சரி எப்படி ஆகட்டும் அப்படின்னு. இப்போ என்னாச்சு, அவர் கையில் புஸ்தகத்தை வச்சுருக்கார், ஆறு படிக்கிறவர். இவர் வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லி அவர் படிக்க படிக்க இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதுக்கு இதான் அர்த்தம், இதுக்கு இதான் அர்த்தம்னு. அந்த நேரம் பார்த்து என்னாச்சுன்னா, ஒரு மூன்றாவது நபர், இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவர் அங்கே வந்துட்டார். வந்த உடனே இவர் பார்த்தார், ஐயோ இப்போது
இவர் எது தெரியக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாரோ அது தெரிஞ்சு போகும் போல் இருக்கே, இவர் போய் ஊரெல்லாம் சொல்லிவிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வெடுக்கின அந்த புஸ்தத்தை பிடுங்கி இவர் கையில் வச்சுக்கிட்டாராம். ஆறு கூரத்தாளவர் கையில் வச்சுக்கிட்டு, சரி இப்போ நீங்கள் சொல்கிறது ரைட்டு, இந்த ரெண்டாவது வரைக்கும் புரியுது, மூணாவது வரைக்கும் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு ஏற்ற திருப்பினாரா. இவர் என்னமோ அவர்கிட்ட பாடம் படிக்கிற மாதிரி, மூணாவது வரைக்கும் சாமி அர்த்தம் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னாரான். அவர் பேந்து பேந்து முழிக்கிறாரு. இதை பார்த்துட்டு அந்த மூன்றாவது நண்பர் சரி ஏதோ சீரியஸாக பாடம் நடக்குது போல்னு அவர் போயிட்டார். அவர் போனோடனே புஸ்தத்தை திரும்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் வாத்தியார் ஸ்தானத்தில் மாறிட்டார். அவர் சிஷ்யன் ஸ்தானத்தில் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சுட்டார். இந்த சம்பவத்தை என்டர் பண்ணியிருக்காங்க, யார் சார் இந்த மாதிரி செய்வா சொல்லுங்கள். ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர் சிஷ்யனுடைய இந்த ஒரு வீண் அகம்பாவத்துக்கு தீனி போடுற மாதிரி தன்னை தாழ்த்தி கொண்டு அவரை உயர்த்தியிருக்கார் சார், நாம் செய்வோமா அந்த மாதிரி? ஒரு கருத்தை ஒருத்தர்லேருந்து கடன் வாங்கி இன்னொருத்தர் வந்து பேசிட்டாருன்னா அது நான் சொன்ன கருத்தாகும், என்கிட்ட தான் வந்து நேற்று ராத்திரி படம் முடிச்சுட்டு போனார் அப்படின்னு ஊரெல்லாம் மனுஷால் சொல்லக்கூடிய காலம் இது. இவருடைய பணிவு பாருங்கள், அதுதான் வந்து வஞ்ச முக்குறும்பு என்ற அந்த குழியை கடக்கும் கூரத்தாழ்வன்னர். அடுத்தாப்பில் அவருடைய பணிவு எப்படின்னு பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரு வைஷ்ணவனுடைய வீடு திருமாளிகைன்னு சொல்லுவாங்க பரிபாஷையில், அதை மனசால் நினச்சாலே நம்முடைய பாவமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையும் அப்படின்னர். அப்போ ஒரு வைஷ்ணவனுடைய பெருமை கிரேட்னஸ் எவ்வளவுன்னா அவருடைய வீட்டை கண்ணை மூடி மனசால் நினச்சாலே பாவம் போகுமா, இது கோயிலை நினைக்கிற மாதிரி நினைக்கணுங்கிறார். அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, பிள்ளை உரங்காவல்லிதாசர்னு ஒருத்தர், எல்லாம் ராமானுஜருடைய சிஷியர்களில் ஒருத்தர் தான். இவர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தவர், அப்ராமணர். அவர் வந்து பரம வைஷ்ணவர். அவருடைய வீட்டு வேலைக்காரனில் ஒருத்தனுக்கு ஒரு கிராம தேவதை துர்தெய்வம் வந்து சாமி வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கை கால் இழுத்துக்கிட்டு ஆகும்னு. உடனே அந்த வேலைக்காரனுடைய சகாக்கள்லாம் ஏதோ பூசாரியை வரவழைச்சு வேப்பல் அடித்து, உனக்கு என்ன வேணும், நீ யார் அப்படின்னு கேட்டபோது, நான் கிராமத்து துர்தேவதை, எனக்கு வந்து சந்தனம் பூசி பட்டு வேஷ்டி கட்டி பால் குடிக்க கொடுத்து பழம் சாப்பிட கொடுத்து ஒரு கொடை பிடிச்சு என்னை நடத்தி அந்த கோயிலுக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த புனுகு கஸ்தூரி கௌரவ ஜனங்கள்லாம் என் மேலே பூசினீங்கன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லித்தான். உடனே இவங்கள்லாம் வந்து பிள்ளை உரங்காவலிதாசர்கிட்ட வந்து, சாமி இந்த மாதிரி ஒரு கிராம துர்தேவதை நம்ம வேலைக்காரன்ட்டு இந்த மாதிரி தொல்லை பண்ணுது, இந்த பட்டாடை பால் பழம் புனுகு சந்தனம்லாம் வேணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், இதுக்காக புதுசாக கடையில் போய் வாங்க முடியுமா, என்னோடய வேட்டி இருக்குது, நான் குடிக்க வச்சுருக்கிற பால் இருக்குது, சாப்பிட வச்சுருக்கிற பழம் இருக்குது, நான் பூசுகிற சந்தனம் புனுகு கஸ்தூரி கோரோஜனையெல்லாம் இருக்குது, என் குடையை வேறு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னபடி அதெல்லாம் கொண்டு வந்து அந்த துர்தெய்வம் சாமி வந்திருக்க அவன் மேலக்காரனுக்கு எல்லாம் பூச்சந்தனத்தை பூச்சி விட்டு புனுகு பூச்சி விட்டு கொடையை பிடிச்சி பாலை குடிக்க கொடுத்து பழத்தை சாப்பிட கொடுத்து நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு, நீ ஓடி போன்ட்டுருக்காக. கொஞ்ச நேரம்தான் மறுபடியும் அந்த இது துர்தெய்வம் வந்து ஊன்னு கத்த ஆரம்பிச்சது அவன் உடம்புக்குள்ளேருந்து, ஏய் நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுற அப்படின்னோடனே அது சொல்லித்தான், அட பாவிகளா, நான் பட்டு வேட்டி கேட்டது என்னமோ வாஸ்தவன் தான், ஆனால் என்ன வேஷ்டி கொண்டாந்து கொடுத்துருக்குறீங்க, ஒரு மகாத்மாவுடைய வேஷ்டியை கொண்டாந்து என கட்டி அந்த மகான் பூசக்கூடிய சந்தனத்தை என் உடம்பில் பூசி அவர் குடிக்கிறதுக்கு வச்சுருந்த பாலை எனக்கு கொண்டாந்து கொடுத்து உடம்பெலாம் எரியுதுடா பாவிங்களா, நெருப்பாக எரியுது, நாம் படுற வேதனை உங்களுக்கு தெரியுமா, அவருடைய துணிமணிகளை கொடுத்துற தகுதி எனக்கு இருக்கா, என்னை போட்டு இந்த பாடு படுத்துறீங்களேடா, இதுக்கு நான் இவன் உயிரை வாங்காமல் விட மாட்டேன்டா பாவிகளா அப்படின்னு சொல்லித்தான். இதை வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு வைஷ்ணவனுடைய வீட்டில் இருக்கிற ஜாமான்களுக்கு எவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்னு பாருங்கள். அதைத்தான் அவர் கூரத்தாழ்வார் சொல்லியிருக்கார்.
அதே மாதிரி அவர் பின்னால் வந்து அவருடைய கண்கள் இரண்டையும் இழந்த காலத்தில் நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு பகவான் கண் இல்லாமல் பண்ணினாங்கிற போது அவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய நெற்றி திருமண் குஞ்சம் கோணலாக இருக்குதுன்னு நினச்சா அதுக்கு ரவுரவு நரகன் சொல்லியிருக்கு, நான் அந்த மாதிரி நினச்சிருப்பேன் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அடக்கத்தை பணிவை காட்டிக்கொள்வாராம். அப்புறம் அந்த திருவரங்க தம்பதனாருடைய தாயார் வந்து ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சிட்டார், அதாவது அந்த அம்மா பரமபதம் போயிட்டாங்க, அவர் வாழ்வு முடிந்தது. 10 நாள் அனுஷ்டிக்க வேண்டியதெல்லாம் அனுஷ்டித்த பிறகு ஏகாக நிமந்திரணம் ஒன்று சொல்லுவாங்க, 11வது நாள் ஒரு உத்தம பிராமணரை கூப்பிட்டு சாப்பாடு பாடு போட்டு மரியாதை பண்ணி அனுப்பணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ராமானுஜர் அவர் கேட்டபோது கூரத்தாழ்வாரை அவர் அனுப்பிச்சாராம். கூரத்தாழ்வார் வந்து சாப்பிட்டு முடித்த உடனே அவர் வந்து, இவர் கொஞ்சம் பணக்காரர் திருவரங்க தம்பதனார், ஒரு தட்டு நிறைய தங்க காசை கொட்டி குவிச்சு இதை வந்து தட்சிணையாக எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்தாராம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை எடுத்துக்கிட்டு வரும்போது வீதியில் ரெண்டு பக்கமும் பொறி இறைக்கிற மாதிரி வாரி இறைச்சிட்டு கடைசியில் ராமானுஜர்கிட்ட வெறுங்கையாக வந்து நின்னாராம் காவிரியில் குளிச்சுட்டு. ஆமாம், அவன் தட்சிணை கொடுத்துருப்பாங்களே எங்கே அப்படின்னோடனே, அது அர்த்தம் இல்லை, அது அனர்த்தம், அது அதுக்கு நமக்கு அவ்வளவையும் தூக்கி நாம் வீதியில் விட்டறிஞ்சிட்டேன் யாராவது பொறுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு அப்படி சொன்னாராம். அப்போ பாருங்கள், தங்கத்து மேலே கொஞ்சம் கூட ஒரு பற்று இல்லாதவர். அப்புறம் அது சம்மந்தமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நிமந்திரணத்துக்கு இவர் போகிறபோது ராமானுஜர் என்ன சொல்லி அனுப்புனார், அவர் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடித்த உடனே இந்த மாதிரி சாப்பிட வந்தவங்க சகலம் சம்பூர்ணம்னு சொல்லணும், அப்படி சொல்லாதீரும், சொல்ல வேண்டிய நேரத்தில் சும்மா வாய முடிக்கிட்டிடும், ஏன் சகலம் சம்பூர்ணம்னு சொல்லலை, ஏன் மனக்குறை இருக்கான்னு கேட்குற போது நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆள் வந்து சன்னதிக்கு இன்சார்ஜ், ஸ்ரீரங்கம் கோயில் சன்னதிக்கு, அந்த சாவி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வரும், அப்போ தான் சகலம் சம்பூர்ணம்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு சாவியை கேட்டு வாங்கிட்டு வந்தார். அன்று வரை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு நிர்வாகஸ்தராக இருந்த இந்த திருவரங்க தம்பதனாருடைய அதிகாரம் பூரா ராமானுஜர் கைக்கு அன்னைக்கு மாறிச்சு. அன்னையிலேருந்து கடைசி வரை அவர் ஸ்ரீரங்கத்தினுடைய கோவில் நிர்வாகம் எல்லாம் பார்த்துட்டு வந்தார். அப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும், அதுக்கு போதாயினருடைய விருத்தி எப்படி இருக்குன்னு ஒரு தடவை படிக்கணும்னு சொல்லி கூரத்தாழ்வாரை கூட்டிகிட்டு இன்னும் சில சிஷியர்களை கூட்டிகிட்டு ராமானுஜர் காஷ்மீர் போனார். அங்கே தான் வந்து சரஸ்வதி பாண்டாரம் என்ற இடத்துல அந்த புக் இருக்குது, அவர்கிட்ட போய் அந்த லைப்ரரியன்ட்ட போய் அந்த புக்கை வாங்கி அதை வந்து படித்தாராம். ஃபஸ்ட்டு சாப்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே ரிமைனிங் சாப்டர்ஸை பூரா மீறி அத்தியாயங்களை பூரா கூரத்தாழ்வார் வேகமாக ஒரு நோட்டம் விட்டாராம். இதுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே இவர் எழுதிக்கிட்டு இருக்கிற போதே சில பேர் வந்து அந்த லைப்ரரியன்ட்ட போய் சொன்னாங்களாம், இவன் எதுக்கு தெரியுமா அதை கேட்குறான், இந்த பிரம்மசூத்திரத்துக்கு விகற்பமாக அர்த்தம் எழுதுறதுக்காக கேட்குறான், அந்த புக்கை பிடுங்குங்க அவர்லேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. உடனே இந்த ஆள் வந்து மறுநாள் அந்த புக்கை அவர்கிட்ட கொடுக்காமல் பிடுங்கி உங்களுக்கு இந்த புத்தகம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தம், அங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து இப்படி ஆகி போச்சேன்னு. அப்போ கூரத்தாழ்வார் சொன்னாராம், சுவாமியை கவலைப்பட வேண்டாம், முதல் சாப்டர் நீங்கள் படிச்சுட்டீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், மீதி பூரா நான் படிச்சுட்டேன், அது பூரா எங்கள் தலையில் இருக்குது, கவலைப்படாதீங்க, ஒரு எழுத்து மாறாமல் நான் உங்களுக்கு ஒப்பிக்கிறேன், ஊருக்கு வாங்கன்னுறான். அதை பார்த்து ராமானுஜர் எப்படி அசந்து போனாரான், மான்ஸ்டர்ஸ் மெமரி பவர், அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி. அதே மாதிரி ஊருக்கு வந்து அவர் அதெல்லாம் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு. இந்த பெரிய திருமுடி அடைவு இருக்கு, அதை எழுதினவர் வந்து கோயில் கந்தாட எண்ணுங்கிறவர் தான் அதை எழுதினது. அவர் வந்து என்ன எழுதுறாருன்னா, ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் இந்த கூரத்தாழ்வாருக்கு 7 தடவை சாப அனுகிரக சாமர்த்தியம் அருகினார்ன்ற, அதாவது ஒருத்தரை சபிக்கிறதுக்கோ அல்லது உனக்கு இது நல்லது நடக்கட்டும்னு வாழ்த்துறதுக்கோ அதிகாரம் கொடுத்தாரன், நீ ஒருத்தனை பார்த்து நாசமாக போனால் போயிடுவான், நாசமாக போயிடுவான், நீ நல்லா இருந்தால் நல்லா இருப்பான், அந்த மாதிரி 7 தடவை அவருக்கு கிராண்ட் பண்ணாராம். ஆனால் அதை அவர் பயன்படுத்தவே இல்லை, அவர் யாரையும் சபிக்க மாட்டார், வாழ்த்துறதும் அகம்பாவம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவும் மாட்டார், வச்சுக்கிட்டார் அவ்வளோதான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அப்புறம் வந்து
இந்த பாஷ்யம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுகிற போது ராமானுஜர் டிக்டேட் பண்ணுவாரா, கோரத்தாழ்வார் எழுதுவாராம். அப்போது இவர் தான் வந்து போதாயன விருத்தியை படித்து மனசில் வச்சுருக்காரா, இவருக்கு வந்து தப்பாக சொல்கிறாருங்கிற மாதிரி இருக்கிற போது அவர் மேற்கொண்டு எழுத மாட்டார். அப்போ என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்பாராம். ஒரு தடவை என்னாச்சு, ஜீவாத்மா ஸ்வரூபத்தை பற்றி எழுதும்போது ஆத்மாவானது ஞானானந்தமயமானது பகவானுக்கு அடிமைப்பட்டதுன்னு சொன்னாராம் ராமானுஜர். இவர் எழுதலை. ஏன் எழுத மாட்டேங்கிற அப்படின்னோடனே, இது வந்து அடிமைப்பட்டதுங்கிறது முதல்ல சொல்லி ஞானானந்தமயமானதுங்கிறது ரெண்டாவது சொல்லணும். ஏன்னா பகவானுடைய திருவுள்ளம் அதுதான் அப்படின்னு சொன்னாராம். இது ரொம்ப நல்ல கருத்தாப்படுதுன்னு சொல்லி ராமானுஜர் என்ன பண்ணார், இதை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு சொல்லி கூரத்தாழ்வாரை கூப்பிட்டு, நீர் போய் திருக்கோஷ்டியூருக்கு போய் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டு வருமே, ஜீவாத்மாவுக்கு ஞானானந்தங்கள் நிறைந்திருப்பது சிரேஷ்டமான லட்சணமா, பகவானுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது சிரேஷ்டமான லட்சணமான, இதை போய் அவர் நம்பிக்கிட்ட விண்ணப்பம் பண்ணால் சரி இரும் நான் சொல்கிறேன்னு சொல்லி நாளைக்குன்னு 6 மாதம் ஓடி போச்சு. 6 மாதமாக சொல்லலை. இவர் பார்த்தார் இவர் சொல்ல மாட்டார் போல் இருக்குன்னு, சரி சாமி உத்தரவு கொடுங்க நான் ஊருக்கு போகிறேன்னாரான். அப்போது அவர் சொன்னாராம், திருவாய்மொழி 8வது பதத்தில் கண்கள் சிவந்து என்ற பதிகத்தில் 2வது பாட்டு, அதில் வந்து அடியேன் உள்ளான் என்ற பாசுரம் வருகிறது. பகவான் ஜீவாத்மாவுக்குள்ளே அனுப்பிரவேசித்து இருக்கிறான் என்ற கருத்தை சொல்ல வரும்போது, அவன் ஆத்மாவில் உள்ளான் என்றோ என்னுள்ளான் என்றோ சொல்லாமல் அடியேன் உள்ளான்ங்கிறார். அப்போ அடிமைப்பட்டு கிடத்தல் தான் பிரதான லட்சணம், இதை போய் சொல்லுமையா அப்படின்னு சொன்னாராம். அதை வந்து பிரசித்தமாக்கினார் என்று, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தாப்புல ஒரு நாள் வந்து திருவரங்கத்தம்பதுனார் வீட்டுக்கு உச்சி வெயிலில் 12 மணிக்கு ராமானுஜர் கூட கூட இல்லாமல் திருவரங்கத்தம்பதுனார் வீட்டுக்கு போனாரான். சுவாமி இது என்னது இந்த வெயிலில் இப்படி வந்திருக்கேன் சொல்லிவிட்டுருந்தான் நான் வந்திருப்பேனே அப்படின்னு வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன அப்படின்னா, சந்நிதியில் பெருமாளுக்கு கட்டியம் வாசிக்கிறது புராணம் வாசிக்கிறதெல்லாம் நீர் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த அதிகாரத்தை இன்னையிலிருந்து கூரத்தாழ்வாருக்கு நீர் கொடுக்கணும், அதான் என்னுடைய விருப்பம்னாரான். தாராளமாக தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் ஜலம் இதை வச்சு இதோட உதகம் பண்ணி தானம் பண்ணி இன்றோடு நான் வந்து இந்த அதிகாரத்தை கூரத்தாழ்வாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாராம். அதனால் கூரத்தாழ்வார் பரம்பரையை சேர்ந்தவங்க இன்றைக்கும் கூட ஸ்ரீரங்கேஷ புரோகிதகா என்ற ஒரு பெயரோடு அவர்கள் விளங்குகிறார்கள். அடுத்த சம்பவம் என்னென்னா, ஒரு முறை ஒரு ஊமை ஒருவன் ராமானுஜர்கிட்ட வந்து, எனக்கு வாய் பேச முடியாது, என்னால் மந்திரம் சொல்ல முடியாது, பாசனம் சேவிக்க முடியாது, அப்போ எனக்கு மோட்சத்துக்கு என்ன வழி, நீங்கள் அஷ்டாட்சரம் உபதேசம் பண்ணாலோ துவயம் உபதேசம் பண்ணாலோ பாசுரங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் என்னால் சொல்ல முடியாதேங்கிறத சைகையினாலே விளக்கினான். இவர் ராமானுஜர் என்ன பண்ணார், அந்த ஊமையை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போய் கதவை சாத்தினாராம். கூரத்தாழ்வருக்கு க்யூரியாசிட்டி, என்னடா என்னமோ நடக்குதுங்கன்னு ஜன்னல் வழியை எட்டி பார்த்துருக்காரு. அங்கே ராமானுஜர் அந்த ஊமையை சைகையிலேயே சொன்னாராம், உனக்கு வாய் பேச முடியலன்னா கவலைப்படாத, என் காலைப்பாரு, இதுவே கதி நிறு, உனக்கு மோச்சம் உண்டுனாராம். அப்போ கூரத்தாழ்வார் வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ நான் ஊமையாக பிறக்காமல் போனேனே, நான் சகல சாஸ்திரங்களும் படித்த கூரத்தாழ்வானாக பிறந்து மோட்சத்துக்கு நீ தான் பொறுப்பு, மோரிசுக்கு தான் மோச்சம்னு சொல்லிட்டார், என்னை விட்டுட்டாரே என்று கவலைப்பட்டாராம். அடுத்தாப்புல இவர் ரொம்ப கருணை உள்ளவருங்கிறதுக்கு ஒன்று ரெண்டு சம்பவங்கள் சொல்லுவாங்களாம். ஒரு தவளையை ஒரு பாம்பு பிடிச்சிருச்சான் ஒரு தடவை சாப்பிட்றதுக்கு. அப்போ தவளை கற்று தான், அப்போ அதை பார்த்துட்டு இந்த தவளை யாரை நோக்கி கூப்பிடுறது, யார் உதவுவா என்று சொல்லி அவருக்கு மூர்ச்சையாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம் கருணையினால். அதே போல் ஒருத்தன் ஒரு தடவை வாழை இலையை அறுத்துட்டு போயிருக்கான், பால் வடிஞ்சிருக்கு, ஐயோ வாழை மரத்துக்கு ரத்தமாக கொட்டுதே அப்படின்னு மூர்ச்சையாகிட்டாரான், அவ்வளவு இறக்கப்பட்ட மனசு. அப்புறம் அடுத்த சம்பவம் என்னென்னா, எல்லாம் இவருடைய பணிவை காட்டக்கூடியது, வினயம் வைஷ்ணவ லட்சணம்னு சொல்லுவாங்க. சோழராஜன் வந்து ஒரு வீரசைவன், அவனுக்கு வைணவம் பிடிக்காது,
அதனால் இந்த என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் விக்கிரகங்கள்லாம் தூக்கி எறியணும்னு ஒரு தீர்மானம் பண்ணான். அப்போ அவருடைய அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க, அதில் இருக்கிற அந்த விஷ்ணு சக்தியை நம்ம கிளப்பாமல் அப்படியே தூக்கி வெளியே போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப கெடுதல் வரும், முதல்ல அந்தந்த விக்கிரகத்திலிருந்து விஷ்ணு சக்தியை வெளியேற்றணும் அப்படின்னோடனே அந்த மந்திர வித்தியை தெரிஞ்ச ஒரு பிராமணன் அந்த ராஜா கூப்பிட்டு நிறையா பணத்தை கொடுத்து நீ வந்து என்ன பண்ணணும்னா அதிர்ஷ்ய அஞ்சனம், அதாவது புருவத்தில் ஒரு மைய தடவிக்கிட்டால் அவன் இருக்கிறது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, அந்த மைய தடவிக்கிட்டு பிறர் கண்ணுக்கு மறைஞ்சு ஒவ்வொரு பெருமாள் கோயில்லையும் போய் இந்த மந்திரத்தை சொல்லி நீ வந்து அதில் இருக்கிற அந்த விஷ்ணு சக்தியை வெளியேற்று அப்படின்னு அனுப்பிச்சான். ஆமாம், அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலாக பண்ணிக்கிட்டு வரும்போது ஸ்ரீரங்கத்துக்கு வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராமானுஜர் கவலைப்பட்டாரான், இது என்னடாது அசுரப்பயலுக்கு வேலையாக இருக்குது என்று சொல்லி பெரிய நம்பிக்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாரான். அப்போ பெரிய நம்பிக்கை என்ன சொன்னாரான், நான் வந்து இந்த கோயிலை ஒரு தடவை பலம் வந்தால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், ஆனால் என் கூட வர்றதுக்கு ஒரு ஆள் துணைக்கு வேணும், அந்த ஆள் எப்படிப்பட்ட குணமுள்ளவராக இருக்கணும்னா இவர் பின்னால் நான் வாழ் மாறி போக வேண்டியிருக்கே அப்படின்னு நினைக்காதவராக இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் சிரேஷ்டமானவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் சொல்கிற தகுதி கூரத்தாழ்வானுக்கு தான் உண்டுன்னு இவர் அனுப்பி வச்சாராம், அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை மூன்று நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதான், கூரத்தாழ்வார் டெய்லி உஞ்சி விருதி எடுத்து தான் சாப்பிடுவார், வெளியே போக முடியல, அதனால் சாப்பிடலை, பட்டினி, சூரிய நமஸ்காரமும் பண்ண முடியல, திருவாராதன பெருமாளுக்கும் நைவேத்தியம் பண்ண முடியல, இவரும் பட்டினி, உண்ணா நாள் பட்டினி இல்லை உன்னை எண்ணா நாள் தான் பட்டினின்னு கிடக்கிறார். அப்போது அங்கே ஸ்ரீரங்கத்தில் கோயிலில் வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆகுது, அந்த மணி சத்தம் கேட்டவுடனே இந்த ஆண்டாளம்மா கூரத்தாழ்வாருடைய மனைவியாக இருக்குது, மனசில் வருத்தம், உன்னுடைய பக்தருக்கு கூரத்தாழ்வார் இங்கே வந்து பட்டினி கிடக்கிறார், உமக்கு மூணு வேளைக்கு ஆறு வேளை சாப்பாடு குறவில்லாமல் நடக்குது அப்படின்னு நினச்சதான். உடனே பெருமாள் வந்து அர்ச்சகர் மூலமாக உத்தரவிட்டு அந்த கோவில் அதிகாரி உத்தம நம்பிக்கை சொல்லி இங்கே இருக்கிற பிரசாதம் பூரா கூரத்தாழ்வார் வீட்டுக்கு போட்டு விட்டாரான். அந்த கொட்டுற மழையில் அங்கேருந்து வந்துட்டாங்க பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு, இவர் பதறி போய் என்ன செய்தின்னு கேட்டால் இந்த மாதிரி பெருமாள் உத்தரவு பண்ணணும், ஐயோ அப்படின்னு ஆண்டாளை பார்த்து இப்படியாவது நினச்சியா அப்படின்னு, ஆமாம் நினச்சேன் அப்படின்னு அந்தம்மா சொல்லிச்சான். இப்படிலாம் நினைக்கப்படாதம்மா, பெருமாளுக்காகத்தான் நாம் இருக்குமே தவிர நமக்காக பெருமாள் இல்லை என்று அறிவுரை கூறி, ஒரு கை தனக்கு ஒரு கை அந்த அம்மாவுக்கு அப்படின்னு ரெண்டு கை பிரசாதம் அள்ளிட்டு நீங்கள் கொண்டு போங்க கோயிலுக்குன்ட்டாரான். அதை அவர்கள் உண்டு, அதனால் பிறந்தவர்கள் தான் அந்த ரெண்டு ஆண் பிள்ளைகள் வேதவியாசப்பட்டரும் பராசரப்பட்டரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சோழன் வந்து என்ன பண்ணால், இந்த வைணவத்தை ஒழிக்கணும் சைவத்தை பரப்பணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தது ஆள் நாலூரான ஒருத்தான், அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, அந்த ஆள் ஒரு வைஷ்ணவர் தான், இதே கூரத்தாழ்வாருக்கு ரொம்ப அத்தியந்தமாக இருந்த ஆள் தான், ஏதோ அவருக்கு காலச்சக்கர திசை அப்படி, நீ வந்து சிவன் தான் கடவுள்னு எல்லாரையும் ஒத்துக்க வைக்கணும், அதுக்கு முதல்ல விஷ்ணு தான் கடவுள்னு சொல்லக்கூடிய ராமானுஜரை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு ராஜாவை கிண்டி விட்டு, அந்த ராஜா வந்து நீங்கள் போய் இந்த ராமானுஜர்னு யாரோ ஒரு ஆள் சொல்கிறாங்க அதனால் கூட்டிகிட்டு வாங்கன்றான். காவலர்கள் வந்தார்கள், அப்போ ராமானுஜர் உள்ள ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கார், கூரத்தாழ்வார் வெளியே உட்காந்துருக்கார், சேவகர்கள் வந்தார்கள், எங்கே ராமானுஜர் அப்படின்னு கேட்குற தோரணையை பார்த்தா ஒன்றும் சரியில்லைன்னு, கூரத்தாழ்வார் வந்து ராமானுஜருக்கு ஏதோ ஆபத்து வரும்போது இருக்குன்னு அவருடைய காஷாயத்தை எடுத்து தான் உடுத்திக்கிட்டு அவருடைய திருதண்டத்தை எடுத்துக்கிட்டு நான் தான் ராமானுஜர்னு சொல்லி கிளம்பிட்டார் ராஜ்யசபைக்கு, கூடவே பெரிய நம்பிகளும் போகிறார். அங்கே போனால் அவன் என்ன சொல்கிறான், ஒரு ஓலையில் சிவனுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லைன்னு எழுதி கேழ்த்து போடு அப்படின்னா, சிவாத் பரதரம் நாஸ்தின்னார். இவர் கூரத்தாழ்வார் ரொம்ப படித்தவர் இல்லையா, சிவன்கிற வார்த்தைக்கு ஒரு அளத்தல் அளவைக்கும் அர்த்தம் உண்டு. அவர் என்ன சொன்னார், சிவத்தை விட துரோணம் பெருசு, இது எப்படின்னா இப்போ தமிழில் சொல்கிறதா இருந்தால் காப்படியை விட அறப்படை பெருசு அப்படிங்கிற மாதிரி அப்படி எழுதி கேழ்த்து போட்டாராம். அவனுக்கு கோபம் வந்துருச்சு, இந்த ரெண்டு பேருடைய கண்ணுகளையும் பிடுங்குங்கடா அப்படின்ட்டான். கூரத்தாழ்வார் தன் கண்களை அவர்கள் பிடுங்க வர்றதுக்கு முன்னால் இவர் தன் விரலால் தானே அந்த கண்களை நோண்டி வெளியே போட்டார், பெரிய நம்பிகளுடைய கண்களை சேவகர்கள் பிடுங்கி போட்டார்கள். அப்போது
இந்த எம்பெருமானார் தரிசனத்தை காப்பாற்றுவதற்காக எங்கள் தரிசனம் போனது என்று அவர்கள் பெருமிதப்பட்டார்களே தவிர வருத்தப்படவில்லை. பெரிய நம்பிகள் ரொம்ப வயசானவர், அதனால் அந்த அரண்மனை கொல்லையிலேயே அவருக்கு உயிர் பிரிந்தது. அவர் பரமபலிச்சிட்டார். ஆழ்வான் மடியில், கூரத்தாழ்வான் மடியில் தலை வச்சு தன் மகள் அத்துழாய் மடியில் கால் வச்சு அவர் பரமபலிச்சிட்டார். அப்போ பராந்தகபுரம் என்ற ஊரைச் சேர்ந்த வைணவர்கள் ஓடி வந்து கூரத்தாழ்வாருக்கு கூட்டிகிட்டு போய் கண் வைத்தியமெல்லாம் பார்த்து அந்த வலி வேதனை ப்ளீடிங்லாம் நிற்கும்படி பண்ணி அவரை ஸ்ரீரங்கத்தில் கொண்டாந்து விட்டாங்க. அப்போ இதுக்கிடையில் ராமானுஜருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு இனிமேல் நம்ம இருக்கிறது ஆபத்து என்று சொல்லி அவர் கூரத்தாழ்வாருடைய வெள்ளை வேஷியை கட்டிக்கிட்டு அவர் மேல்நாட்டுக்கு போயிட்டார், மைசூர் பக்கம் போயிட்டார். உயிரை காப்பாற்றணுமே, பெருமாள் கைங்கறி நிறைய செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு போயிட்டார். அப்போது ராமானுஜர் அது போன பிறகு கூரத்தாழ்வார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே நுழைய போன போது ராமானுஜருடைய சிஷ்யர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று உத்தரவு அப்படின்னா காவலாள். அப்போ இன்னொருதான் சொன்னால், இவர் ராமானுஜருடைய சிஷ்யராக இருந்தார், நல்ல மனுஷன் ஐயா, நல்ல குணம் உள்ள ஆள், இவரை உள்ளே விடு அப்படின்னோடனே அப்போ இவர் சொன்னாராம், எனக்கு அடையாளம் நல்ல மனுஷங்கிறது இல்லை, ராமானுஜருடைய தொண்டனுங்கிறது தான் அடையாளம், அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரங்கநாத பெருமாளே வேணான்னு சொல்லி அங்கேருந்து வெறுத்து கிளம்பி நேராக திருமாலிருஞ்சோலை அழகர் கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டார். அப்படி அழகர் கோயிலுக்கு வர்ற வழியில் அப்போ தான் அவர் பாடின முதல் ஸ்தவம் வைகுண்ட ஸ்தவம்னு ஒன்று, அது பர வாசுதேவனை பற்றியது. அது கண்ணில்லாத நிலைமையில் அவருடைய மேதாவிலாசத்தினாலே அதை கம்போஸ் பண்ணார். அப்புறம் அதிமானுஷ ஸ்தவம் என்று ஒன்று, அது பகவானுடைய அவதாரங்களை பற்றியது. அப்புறம் அழகர் கோயிலில் சுந்தரபாகு ஸ்தவம் என்று அந்த அழகருடைய அழகை பற்றி, சுந்தரராஜ பெருமாளுடைய அழகை வர்ணித்து அது ஒரு ஸ்தவம் பாடினார். அதாவது அவருக்கு வந்து சுந்தர ராஜன்னு பேர், ரொம்ப அழகாக இருப்பார். அந்த அழகர் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், நான் மதுரையை சேர்ந்தவனாதலாலே நான் பலமுறை அனுபவிச்சிருக்கேன். மனசுக்கு சஞ்சலமாக இருக்கிற போது நான் அழகர் கோயிலில் போய் உட்காந்துருப்பேன். கூட்டம் இருக்காது, ஏன்னா ஊருக்கு ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அதிகமாக கூட்டம் இருக்காது. அங்கே கோயில் புளியோதர பிரசாதம், தோசை பிரசாதம்னா ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற சுவையானது, காலையிலே போயிடுவாங்க. அந்த அழகருடைய சௌந்தரியத்தை அனுபவித்து அவர் சுந்தரபாகுஸ்தவம் பாடினார். மதுரையில் பல பேருக்கு சுந்தரராஜன் பேர் இருக்கும். அது மூன்றாவது ஸ்தவம். ஸ்தவம்னா ஸ்தோத்திரம். அப்போது அந்த அழகரை நோக்கி இவர் வந்து கூரத்தாழ்வார் இப்படியெல்லாம் ஆகுதே, இப்படி கண்ணை தோண்டி போடுறான், ராமானுஜரை துரத்தி விடுறான், இப்படியெல்லாம் அராஜகம் நடக்குதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அங்கே அந்த ராஜாவுக்கு கழுத்தை சுற்றி புண்ணு வந்துருச்சு, கண்டமாலை என்ற ஒரு வியாதி. அது வந்து அந்த புழுத்து போய் அவன் செத்தே போயிட்டான். அவன் செத்து போயிட்டாங்கிற செய்தி தெரிந்த உடனே அவர் மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்தார். இந்த செய்தி ராமானுஜருக்காக கேட்டு அவரும் ஸ்ரீரங்கம் வந்தார். ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறார்கள். கண்ணீர் பெருக, உள்ளம் வெதும்ப அவர்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டார்கள். அப்போது இவர் பாடின அந்த மூன்று ஸ்தவத்தையும் ராமானுஜர் கேட்டார். கேட்டுட்டு, இது பத்தாது ஐயா, நம்ம வரதராஜ பெருமாள் மேலே ஒரு ஸ்தவம் பாடும், அந்த ஸ்தவத்தில் உமக்கு கண் வேணும்னு கேளும் ஐயான்னு சொன்னார். அப்போ வரதராஜ ஸ்தவம் நாலாவது ஸ்தவம் பாடுறார். அதில் 23வது ஸ்லோகத்தில் நீலமேக நிபம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் கண்ணு வேணுங்கிற கருத்தை வச்சார். அதை கேட்டுட்டு ராமானுஜர் சொன்னார், இதை இங்கே பாடி பிரயோஜனம் இல்லை, நேரான வாங்க காஞ்சிபுரத்துக்கு போய் அங்கே போய் பாடுவோம் என்று காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த வரதராஜ ஸ்தவத்தை அங்கேயே பாட சொன்னார். அதை அந்த 23வது ஸ்லோகத்தை கேட்ட உடனே உமக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் பெருமாள். இவருக்கு கண் வாங்கி தரணும்னா ராமானுஜர் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கார். அவர் சொல்கிறாரு, நான் பெற்ற பேர் நாலூரானும் பெற வேண்டும்னாரு. என் கண் போகிறதுக்கு காரணமாக இருந்த இந்த சோழராஜாவுக்கு துருப்பதி கொடுத்தானே நாலூரான்கிறவன், அவனுக்கும் மோட்சம் வேணும், எனக்கு மோட்சம் உண்டு நீர் சொல்லியிருக்கீர் ராமானுஜர் கிருபையினாலே அப்படின்னோடனே அவர் தந்தோம்ட்டார். ராமானுஜர் பார்த்தோன்னா, கண்ணு கேளியான்னு சொன்னால் நீ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீர் அப்படின்னு அவர் அதட்டினார், வருத்தப்பட்டார். அப்போ பெருமாள் தானே முன் வந்து கூரத்தாழ்வானுக்கு இன்று முதல் ராமானுஜரையும் எம்மையும் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு வரம் கொடுத்தார். அதிலிருந்து கூரத்தாழ்வார் கண்களுக்கு ராமானுஜர் உருவம் தெரியும்,
பெருமாள் உருவம் தெரியும். அந்த மாதிரி ஒரு வரம் கிடைத்தது. அப்போது அவங்க ஸ்ரீரங்கம் திரும்பினாங்க. மக்கள்லாம் எதுக்கு நாலுரானுக்கு போய் மோட்சம் கேட்டீங்க அப்படின்ன போது அவர் சொன்னாராம், தண்ணி எங்கே தேவையோ அங்கே தான் தண்ணீர் ஊற்றணும், பாலைவனத்தில் தான் தண்ணி தேவை, தண்ணியிலே கிடக்குது மீன், மீனுக்கு போய் யாராவது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பாங்களா? அதுபோல் நமக்கு பகவத் கிருபை இருக்குது, நம்ம கூட்டத்துக்கே கிருபை இருக்குது, நமக்கு போய் கிருபை கொடுன்னு அவன்கிட்ட போய் கேட்குறதுல அர்த்தம் என்ன இருக்குது? நாலூரான் தான் பகவத் பாகவத அபச்சாரம் பண்ணி ஏழு ஜென்ம நரகத்தில் துன்பப்படும்படியான ஒரு பாவத்தை கட்டிக்கிட்டான், அவனுக்கு தான் பகவானுடைய கிருபை வேணும், அதுக்காகத்தான் கேட்டேன் என்று தனக்கு தீமை செய்தவனுக்கு அவர் நன்மை செய்த சம்பவத்தை அங்கே பார்க்குறோம். இந்த கூரத்தாழ்வாருடைய சிஷியர்களில் பிள்ளை பிள்ளையாழ்வான்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய பணக்காரர். அவர் வைஷ்ணவர் தான், இவருடைய சிஷியர் தான். ஆனால் அவர்கிட்ட ஒரு வீக்னஸ் என்னென்னா, மற்ற ஸ்ரீ வைஷ்ணவங்களை கொஞ்சம் துச்சமாக நினைப்பார். கொஞ்சம் ஏழப்பட்ட வைஷ்ணவங்க அல்லது வேறு ஜாதிக்காரங்க இருந்தால், ஆமாம் இவன்னா வந்துட்டான் வைஷ்ணவன் நாமத்தை போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைப்பாரான். இதை கண்டுபிடிச்சார் கூரத்தாழ்வார். ஆஹா, இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம ராமானுஜருடைய சிஷ்ய பரம்பரையில் சேர்ந்துட்டோம், கூரத்தாழ்வாருடைய அனுகிரகம் இருக்குது, நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன தான் வந்து ராமானுஜருடைய அனுகிரகம் இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை குறைவாக நினச்சா அந்த பாவத்துக்கு மோட்சம் கிடைக்காதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர்கிட்ட, ஐயோ நீ யார் யாருக்கோ சொன்னதானோ சொர்ணதானோ அன்னதானோ பூமி தானம்லாம் பண்ணுறீங்களே, எனக்கு ஒரு தானம் பண்ணியான்னு, என்ன தானே சாமி, என் சொத்து போகிறோம் உங்கள் தான் சாமி, ஏன் கேட்குறீங்க அப்படின்னோடனே, உன் சொத்து யாருக்கியா வேணும், எனக்கு ஒரு சத்திய வாக்கு வேணும், இனிமேல் ஸ்ரீ வைஷ்ணவங்களை பற்றி அபச்சாரமாக நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு, இந்த காவிரி தண்ணி எடுத்து கையில் ஊதி சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னாரோ. சரி சாமி அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டார். அந்த சம்பவம் நடந்த மறுநாளே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பற்றி ரொம்ப கேவலமாக நினைச்சார். அது அவருக்கே பட்டு போச்சு. ஆஹா, சத்தியம் பண்ண பிறகு இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நமக்கு கதி மோச்சமே கிடையாதுறான்னு சொல்லி முக்காடு போட்டுட்டு படுத்துக்கிட்டார் வீட்டில். இனிமேல் கூரத்தாழ்வாருடைய சதஸுக்கு போகிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லைன்னு. கூரத்தாழ்வார் என்னங்க எங்கள் பிள்ளை பிள்ளை ஆழ்வான் காணான்னு சொல்லி ஆள் அனுப்பி பார்த்தா இதுதான் செய்தின்னு தெரிஞ்சு அவர் அங்கேருந்து வந்தார். இந்தாப்பா மனசார வருத்தப்படுறீங்கள, அந்த பாவத்துக்கு மன்னிப்புண்டு, இனிமேல் இந்த வேலையை பண்ணாத, யாரையும் குறைவாக நினைக்காத, நீ என்ன பெரிய வசதி நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை பற்றி என்று கண்டித்தார். அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னென்னா, தன்னுடைய பிள்ளைகளாகிய வேதவியாசப்பட்டருக்கும் பராசரப்பட்டருக்கும் திருவாயுமொழி நடத்திக்கிட்டு இருக்கார். அதில் ஒரு பாசுரம், வண்புகள் நாரணன் திண்கடல் சேரேன்னு முடியும். அது வரும்போது, ஐயோ இது திருமந்திர அர்த்தம் இல்லை, திருமந்திரத்துக்கு சமமானது இல்லை, இதை நான் சொல்லக்கூடாது, உங்கள் குருக்கிட்ட உங்கள் ஆச்சாரியிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கோங்க போங்க, எனக்கு அதை சொல்ல தகுதி இல்லைன்ட்டாராம். உடனே அவங்க ரெண்டு பேரும் எழுந்து போகிறபோது மறு நிமிஷம் ஒரு யோசனை வந்ததான், இந்த யாக்கை நிலையில்லாதது, மென்னின் நிலையில் யாக்கை, அங்கே போய் அவர்கிட்ட உபதேசம் வாங்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ஆகிட்டா என்ன பண்ணுறது, வாங்க வந்து உட்காருங்க நானே உங்களுக்கு சொல்கிறேன்னு அதை சொன்னாரான். அதனால என்னாகி போச்சு, அவருக்கு ஆச்சாரிய பதம் கிடைச்சது, பராசரப்பட்டருடைய ஆச்சாரியரானார். இப்போ ராமானுஜருக்கு பின்னாலே உங்களுக்கு சிஷ்ய பரம்பரை வரும்போது எம்பார் அப்படின்னு வரும்போது, பட்டர்னு வரும்போது இவருக்கு ஆச்சாரிய பதம் எப்படி வந்ததுன்னா இப்படி தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பிள்ளைகள் பராசரப்பட்டர் வியாசப்பட்டர் ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசு வந்துடுத்து, அதனால் அந்த அம்மா ஆண்டாள் அம்மா வந்து பிள்ளைகளுக்கு பொண்ணு பாருங்கோ அப்படின்னார். அப்போ வந்து இவர் போய் ராமானுஜர்கிட்ட, எங்கள் ஆத்துக்காரி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்க சொல்கிறார் அப்படின்னோடனே அவர் சொன்னார், இந்த பெரிய நம்பிகளுடைய உறவுகாரங்க இருக்கிறாங்க, அங்கே பொண்ணு எடுத்தால் சரின்னு நினைக்கிறேன் நான் அப்படி, அங்கே போய் பொண்ணு கேளுங்கன்னு. இவங்க போய் பொண்ணு கேட்டால் அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லை, இது புது சம்மந்தமாக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ மறுபடியும் வந்து பெருமாள்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணார், இப்படி சொல்கிறாங்களே பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்களேன்னு. அப்போ பெருமாள் சொன்னாலும், நீர் கவலைப்படாதீரம் ஐயா, எல்லாம் நடக்கும் அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு வீட்டு பார்ட்டியில் பார்ட்டி கனவில் போய் பெருமாள் உத்தரவு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லி அப்படி அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நாலு ஸ்தவம் சொல்லிட்டேன், அஞ்சாவது ஸ்தவமாக ஸ்ரீஸ்தவம் பாடினார். அதுக்கப்புறம் திருவாய்மொழி பத்தில் ஒம்பது, அதில் சூழ்விசும் பணிமுகில் என்ற திருவாய்மொழி வந்தபோது
முடியுடை வானவர் முறைமுறை எதிர்கொள்ள அப்படின்னு ஒரு வரி. இது என்ன அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு முக்தி அடைந்து போனவர்கள் முதல்ல போனவர்கள் பின்னால் வர்றவங்களை எதிர்கொண்டு வரவேற்பார்கள் அப்படின்னு வருது. இதை ராமானுஜர் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கார். எதிர கூரத்தாழ்வார் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் பார்த்தார். அப்போது குருவுக்கு எதிர்கொண்டு வரவேற்பு அளிப்பது சிஷ்யனுக்கு முறையல்லவா? இப்போது ராமானுஜர் மோட்சம் போகிறதுக்கு முன்னால் நாம் போனால் தான் அது சாத்தியம். ராமானுஜரை முதல்ல அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாம் போனால் எனக்கு ராமானுஜரை வரவேற்பு அளித்தால் அது நல்லா இருக்குமா என்று சொல்லி இவர் போய் பெருமாள்கிட்ட வந்து எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார். பெருமாள் முதல்ல அதெல்லாம் முடியாதுன்னார். இல்லை, நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தினார். அப்போ பெருமாள் சொன்னாரான், நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் நடக்குது, உமக்கும் உம் திருநாமம் சொல்வோருக்கும் உம் சம்பந்தம் உடையோருக்கும் மேல் வீடு தந்தோம் அப்படின்னாரான். உன் பேரை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கும், உம்மோட சம்பந்தம் உள்ளவங்க யாரோ அவங்களுக்கும் உமக்கும் மேல் வீடு மோட்சம் தந்தோம் அப்படின்னார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராமானுஜர் உடனே தன்னுடைய மேல் துண்டை எடுத்து வானத்தில் விட்டெறிஞ்சு, ஆஹா, கூரத்தாழ்வாருக்கு மோட்சம் கிடைச்சிருச்சுன்னா எனக்கும் மோட்சம் உண்டுன்னு அர்த்தம் அப்படின்னு குதிச்சாராம். எல்லோரும், என்ன சாமி, நீங்கள் தான் கூரத்தாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு மோட்சம் அவரால் இது என்ன, நீங்கள் பேசுகிறது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னாராம், திருக்கோஷ்டியூர் நம்பி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கி உபதேசம் பண்ணும்போது நான் திருக்கோஷ்டியூரில் அத்தனை பேருக்கும் சொல்லிவிட்டேன். அப்போ குரு வந்து கோபித்து, இப்படி நீ பண்ணினியே இதுக்கு என்ன விளைவு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நரகம்தான் வரும், ஆனால் நான் ஒருத்தன் நரகம் போகிறதுனால இத்தனை பேர் மோச்சம் போவாங்கள்னு சொன்னேன், என் வாக்கு எனக்கே பலிக்க போகுது, நான் நரகத்துக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடான்னா, கூரத்தாழ்வாருக்கு பெருமாள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உமக்கும் உம் திருநாமம் சொல்வோருக்கும் உம் சம்பந்தம் உடையோருக்கும் மேல் வீடு தந்தோம்னா, அப்போது எனக்கும் கூரத்தாழ்வாருக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, அவன் என் சிஷ்யன் இல்லையா, அவன் என்னை விட்டுருவானா, அப்போ எனக்கு மோட்ச நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டாராம். அப்புறம் கூரத்தாழ்வார் போய் கண்டிச்சிருக்காரு, ஏன் அப்படி அவசரப்பட்டு வைகுண்டம் போகணும்னு சொல்லி கேட்டு, உங்கள் பிரிஞ்சு நான் எப்படியா இருப்பேன் அப்படின்னு வேறு சொன்னாராம். வேறு வழி இல்லை, நான் முறைகிடக்கூடாது, உங்களுக்கு நான் தான் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னு சமாதானப்படுத்தினாராம். இதில் என்னாச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னா, ஆழ்வானுக்கு அதாவது கூரத்தாழ்வானுக்கு பிந்தினவர்கள் அவர் திருவடி சம்பந்தத்தாலும், கூரத்தாழ்வானுக்கு முந்தினவர்கள் அவர் திருமுடி சம்பந்தத்தாலும் முக்தி பெற்றார்கள் அப்படின்னு. அதாவது கூரத்தாழ்வாருக்கு பின்னால் வந்தவங்க அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவர் திருவடியை தொட்டதுனாலே மோட்சம், ஏன்னா பெருமாள் வந்து உன்னுடைய சம்பந்தமுடையவர்கள்னு சொல்லியிருக்கார். அவருக்கு முந்தினவர்கள் இப்போ ராமானுஜர் எடுத்துக்கங்க, ராமானுஜருடைய திருவடியில் தானே வந்து கூரத்தாழ்வாருடைய முடி, முடினா தலை, திருமுடி இருக்குது, அப்போ அந்த அதுவும் ஒரு கனெக்ஷன் தானே, சம்பந்தம். அப்போ திருமுடி சம்பந்தத்தினாலே ராமானுஜருக்கு மோட்சம். ராமானுஜருடைய திருமுடி எங்கே இருக்குது, பெரிய நம்பிகளுடைய திருவடியில் இருக்குது, அப்போ அவருக்கு மோட்சம். இப்போ பெரிய நம்பிகளுடைய திருமுடி தலை எங்கே இருக்குது, ஆளவந்தர் திருவடியில் இருக்குது, அப்போ அவருக்கு மோட்சம். அப்போது கூரத்தாழ்வாருக்கு பின்னால் வந்தவங்கள்லாம் அவருடைய பாத சம்பந்தத்தினால் மோட்சம் பெற்றார்கள். அவருக்கு முற்பட்டவர்கள்லாம் அவருடைய சிரசு திருமுடி சம்பந்தத்தினாலே மோட்சம் பெற்றார்கள் என்று ஒரு ஸ்லோகமே உருவாச்சு. இப்படி யாருக்குமே கிடைக்காது. அதனால் நாமெல்லாம் கூரத்தாழ்வாரை லேசாக நினைக்கக்கூடாது, கூரத்தாழ்வார் திருவடிகளே சரணம் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்போது பெருமாள் கொடுத்த அந்த வரம் நிறைவேறியது. அந்த கடைசி நாள் ராமானுஜருடைய திருவடிகளை வணங்கி அவரிடம் உத்தரவு பெற்று, பிள்ளை பிள்ளை ஆழ்வான் மடியிலே தலை வைத்து, ஆண்டாள் மடியிலே கால் வைத்து ஸ்ரீவைகுண்டம் சென்றார், பரமபதித்தார். இதுதான் வந்து கூரத்தாழ்வாருடைய புண்ணிய சரித்தம். இதை நினைக்க நினைக்க நமக்கும் பகவானுக்கும் ஒரு அந்யோன்யத்தை அதிகரிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். கூரத்தாழ்வார் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன்.